தாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே வல்லான் தனையே ஏத்த என்னும் அருள் பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய இந்த கட்டுரையை தொடங்குகிறேன். அருட்செல்வர் அடிகளார் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை மீண்டும் ஒருமுறை வணங்கி திருவருட்ப பதிப்புகள் குறித்த என்னுடைய சுருக்கமான உரையை உங்கள் முன் வைக்கிறேன். இது ஒரு கட்டுரையாக எழுதியிருப்பதனால் அதை நான் அப்படியே வாசித்தும் இடையிடையே சில செய்திகளை சொல்லியும் அடிக்குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் முன் வைக்கிறேன். திருவருட்பா என்று பெயரிட்டு வள்ளலாரின் பாடல்களை வெளியிடுவதற்கு முன்பே அவை மக்களிடத்தில் மிகப்பெரும் செல்வாக்கை பெற்றிருந்தன. பாடல்களை தொகுத்து திருமுறைகளாக வகுத்து முறைப்படி வெளியிட்ட போது அதன் செல்வாக்கு உச்சத்தை அடைந்தது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற திருவருட்பா பாடலை பாடி பரமனை துதித்த பக்தர்கள், அம்பலத்து அரசே அருமருந்தே என்னும் பாடலை பாடி பிச்சை எடுத்த பண்டாரங்கள், கொம்மியடி பெண்கள் கொம்பியடி என்னும் பாடலை பாடி இசை அரங்குகளை மகிழ்வித்த இசைவாணர்கள், அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்னும் பாடலை சங்கு முழங்கி சேமக்கலம் கொட்டி பிண ஊர்வலத்தின் போது பாடிய பணியாளர்கள், சைவ வைணவ அருளாளர்கள் என ஆளாளுக்கு தமது நிலையில் திருவருட்பாவின் புகழை பரப்பிக் கொண்டிருந்தனர். அகச்சான்றுகள் மட்டுமின்றி புறச்சான்றுகளும் திருவருட்பாவிற்கு இருந்த செல்வாக்கை பறைசாற்றுகிறது. இந்த புறச்சான்றுகள் என்று சொல்லும் பொழுது இதற்கு எதிராக மருட்பா என்று ஒரு கூட்டம் கிளம்பிய போது அதில் மாவண்டூர் முதலியாருடைய பேரிலே, தியாகேச முதலியாருடைய பேரிலே நாவலர் அவர்கள் ஒரு நூலை வெளியிட்டார்கள். அதில் சொல்லியிருக்கிறார், வள்ளலாரின் பாடல்களுக்கு இருந்த செல்வாக்கு குறித்து மாவண்டூர் தியாகேச முதலியார் பேரில் ஆறுமுக நாவலர் அதாவது 1868 ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்ட போது அதில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். சிலர் தேவார முதலி அருட்பா ஐந்தனோடும் ராமலிங்க பிள்ளை பாடலை சமமாக பாராட்டியும், சிலர் அந்த பாடலை பாராட்டி துர்ராபிமானத்தினாலே தேவாராதிகளை தூஷித்தும் எரிவாய் நரகத்துக்கு இரையாகுகின்றார்கள் என்று அந்த மருட்பா நூலிலே எழுதியிருப்பதை நாம் இங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திருவருட்பா என பெயர் சூட்டப்பட்டு முறையான பதிப்பு ஒன்று வெளியாவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் செல்வாக்கின் காரணமாக திருவருட்பா பதிப்பு தொடங்கிவிட்டது. அதாவது வள்ளலார் பாடிய முதல் பாடலாக கருதப்பட்டு தற்போது ஊரநடிகள் பதிப்பில் உள்ள உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்னும் புகழ்பெற்ற பாடல் இடம்பெறும் தெய்வமணி மாலை நூல் பதிப்பு 1851 வெளிவந்தது. எனினும் முறையான பதிப்பு வெளிவர வேண்டும் என்னும் எண்ணம் வள்ளலாரின் சீடர் இருக்கும் ரத்ன முதலியாருக்கே முதலில் உதித்தது. ராமலிங்க அடிகளார் சென்னையை விட்டு வடலூர் சென்ற பின்பு அதாவது 1857 அடிகளுடைய பாடல் ஏடுகளை தொகுக்கும் முயற்சியில் ரத்ன முதலியார் ஈடுபட்டார். இந்த பணி 1860 மும்புறமானது. அதற்கான காரணம் என்னவென்றால் சென்னையில் இருந்த சிலர் பாடல்களை வணிக நோக்கோடு அச்சுப்பழையுடன் வெளியிட்டதே ஆகும். அவ்வாறு வெளியிட்டவர்களை ரத்ன முதலியாரும் செல்வராய முதலியாரும் அணுகி அடிகளாரது பாடல்களை தாங்கள் முறையாக வெளியிட இருப்பதால் இது தகாது என கூறி தடுத்தனர். இழப்பீடாக சில பொருள்களையும் தந்தனர். ஆயினும் அவர்கள் அச்சிடுவதை நிறுத்தவில்லை. இந்த நிலையில் இருக்கும் ரத்னம் பாடல்களை தொகுப்பதிலும் அவற்றை வெளியிட அடிகளின் இசைவை பெறுவதிலும் தீவிரமாக முனைந்தார். திருவருட்பா ஏடுகளை தொகுத்தல் அச்சிடுதல் என இவை தொடர்பாக 1860 முதலே இருக்கும் ரத்ன முதலியாருக்கும் அடிகளாருக்கும் இடையே கடித தொடர்பு தொடங்கிற்று. திருவருட்பாவை வெளியிட ரத்ன முதலியார் 7 முயன்றார். அச்சுக்கு அனுமதி கோரி வள்ளலாரிடம் உள்ள பாடல் ஏடுகளை தம்மிடம் அனுப்பி வைக்குமாறும் இருக்கும் ரத்னம் தொடர்ந்து கடிதம் எழுதி வந்தார். எனினும் அடிகள் பாராமுகமாகவே இருந்தார். தமது பாடல்கள் வெளியாவதில் அவருக்கு ஆர்வமோ விருப்பமோ இல்லை. எனவே இருக்கும் ரத்னமுதலியார் ஓர் உபாயத்தை கையாண்டார். அதாவது பாடல் ஏடுகள் தம்மிடம் வந்து சேரும் வரை தாம் ஒருவேளை உணவு மட்டுமே உட்கொள்ளப் போவதாக அடிகளுக்கு கடிதம் எழுதினார். கடிதத்தை கண்ணுற்ற அடிகள் திடுக்கிட்டு பாடல் ஏடுகளை 2 அனுப்புவதாகவும், ஒருவேளை உணவு மட்டுமே கொள்வதென்ற நிர்பந்த ஏற்பாட்டை தவிர்க்கும்படியும், அதை தமக்கு தபாலில் தெரிவிக்கும் வரை தாமும் ஒருவேளையே உண்ணப்போவதாகவும் பதில் மடிதம் ஒன்றை அதாவது 30/12/1860 இருக்கும் ரத்னமுதலியாருக்கு பதில் கடிதத்தை வரைந்தார். இருக்கும் ரத்னமுதலியார் அடிகளின் பாடல்களை திரட்டும்போது 5 கடந்தன. எனினும் பாடல்கள் முழுவதும் ஒன்று சேரவில்லை. அச்சுக்கு அடிகளின் இசைவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இனியும் தாமதிக்க இயலாது என்றும் அச்சுக்கு இசைவளித்தே ஆக வேண்டும் என்றும் விண்ணப்பித்து 13/11/1865 அன்று பதிவு தபாலில் ஒரு கடிதத்தை அனுப்பினார். அதை கண்ட அடிகள் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் குறித்த விஷயம் எனக்கு அத்துணை அவசியம் என்றாயினும் தங்கள் கருத்துப்படி இறைவன் என்னுள்ளிருந்து பாடுவித்தவர்களை மாத்திரம் தாங்களாயினும் மகாராஜராஜ ஸ்ரீ செல்வராய முதலியார் அவர்களாயினும் தாங்கள் வரைந்தபடி செய்து கொள்ளலாம் என்று பதில் கடிதத்தை வள்ளலார் அவர்கள் எழுதி அனுப்பியிருந்தார்கள். பாடல்களை வெளியிட அடிகளின் இசைவை பெற்று இருக்கம் ரத்ன முதலியார், புதுவை வேலு முதலியார், சிவானந்தபுரம் செல்வராய முதலியார், தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆகியோருடன் இணைந்து அருட்பாவை வெளிக்கொணர்வதில் முனைப்புடன் செயல்பட்டார். அத்துடன் நூலின் தலைப்பேட்டில் வெறுமனே ராமலிங்க பிள்ளை என்று பொறிப்பதைக் காட்டிலும் ராமலிங்க சாமி என்று பொறிக்க கருதி அதற்கான அனுமதியை வேண்டி அடிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். மேலும் சிதம்பரம் பொருளாக அண்மையில் பாடிய பாடல்களையும் பாயிரத்தையும் அச்சுக்கு அனுப்புமாறும் குறிப்பிட்டிருந்தார். கடிதத்தை கண்டு பதில் எழுதிய அடிகள் மறுபடியும் ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார்.
நான் இங்கு வந்த பின்னர் சிதம்பர விஷயத்தில் தோத்திர மாலைகளும் சாத்திர மாலைகளுமாக சுமார் 200 மாலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவைகள் வெளிப்படும் போது வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இது நிற்க ராமலிங்க சாமி என்று வழங்குவிப்பது என் சம்மதம் என்று என்னை ஆரவாரத்திற்கு அடுத்த பெயராக தோன்றுதலில் இனி அங்கனம் வழங்காமை வேண்டும். ஜீவகாருண்யமும் சிவானுபவமும் அன்றி மற்றவர்களை மனத்தின் கண் மதியாதிருத்தல் வேண்டும் என்று பதில் கடிதத்தை வள்ளலார் எழுதியிருந்தார். எனவே தன்னுடைய நூலில் எவ்விடத்திலும் ராமலிங்க சாமி என்று பொறிப்பதை அவர் விரும்பவே இல்லை என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அடிகளின் இசைவு பாடலின் தொகுப்பு என எல்லாம் முடிந்த பிறகு நூலுக்கு பெயரிட வேண்டிய தருணம் வந்தது. அப்போது திருவருட்பா என்று பெயரிடப்பட்டது. பெயரை இட்டவர் அடிகளின் தலைமை மாணாக்கர் உபய கலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள். 1867 திருவருட்பாவை முதன் முதலில் இவர் பதிப்பித்த காலத்தில் நூலுக்கு பெயரிடுவதில் அடிகள் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. பாடல்களை பதிப்பித்த தொழுவூராரே இதனையும் தெரிவு செய்தார். அதேபோல பாடல்களை வகைத்தொகைப்படுத்தி 6 திருமுறைகளாக வகுத்தவரும் அவரே. திருமுறைகளும் அவற்றின் பதிகங்களும் அவை பாடப்பெற்ற காலவரிசையில் வகுக்கப்படவும் அடைவு செய்யப்படவும் இல்லை. பொருள் அமைதி கருதியும் வகுத்திருப்பதாக கூறுவதற்கு இல்லை. திருவெழுத்து 6, சமயம் 6, அத்துவா 6 என்பவற்றை உட்கொண்டு திருமுறைகளை வகுத்திருக்கிறார் தொழுவூரார். தமது பாடலை வெளியிட முதலில் இசைவளிக்க மறுத்து வந்த அடிகள் பின்பு ஒற்றியூர் சிதம்பர பாடல்களை வெளிப்படுத்த இசைந்தார். அப்போது அண்மையில் பாடிய அதிதீவிர கருத்துக்கள் கொண்ட பாடல்களை பின்பு வெளியிட்டுக் கொள்ளலாம் எனவும் தற்போது வெளியிட வேண்டாம் எனவும் அடிகள் கட்டளையிட்டதால் அதனையும் இனி அவர் பாடக்கூடியவற்றையும் தொழூர் வேலாயுத முதலியார் 6 திருமுறையாக வகுத்து வைத்திருந்தார். அவை 126 பதிகங்களாக உள்ளன. 6 திருமுறையாக நிறுத்திக் கொண்டவை தவிர எஞ்சியதை 5 திருமுறைகளாக அவர் வகுத்தார். இளமையில் சென்னையில் வசித்த காலத்தில் பாடப்பட்ட திருத்தணிகை பதிகங்கள் கைக்கு கிடைக்கப்படாது அச்சுக்கு சித்தமாகாமையின் அவற்றையும் பின்னர் வெளியிட கருதி 5 திருமுறையாக கொண்டார். இவ்வாறு நிறுத்தி வைத்த 6 திருமுறையும் சித்தமாகாத 5 திருமுறையும் நிற்க எஞ்சியவை முதல் 4 திருமுறைகளாக வகுக்கப்பட்டன. திருவடி புகழ்ச்சி, விண்ணப்பக் கழிவெண்பா, நெஞ்சறி உறுத்தல், சிவநேச வெண்பா, மகாதேவ மாலை, திருவருள் முறையீடு, வடிவுடை மாணிக்க மாலை, இங்கித மாலை, இங்கே 8 முதல் நூல்களும் முதல் திருமுறையாக வகுக்கப்பட்டன. சென்னையில் இருந்தபோது திருவற்றியூர் குறித்தும் தில்லையை குறித்தும் பாடிய பதிகங்களும், திருமுல்லை வாயில், திருவலிதாயும், புள்ளிருக்கு வேலூர் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில், திருஆரூர், திரு அண்ணாமலை பதிகங்களும், பொது பதிகங்களும், கீர்த்தனைகளும் 2 திருமுறைகளாக வகுக்கப்பட்டன. திருவற்றியூரை குறித்து பாடப்பட்ட அரிசீர் கழுநடி ஆசிரியர் விருத்தத்தாலான அகத்துறை பதிகங்கள் 19 மட்டும் 3 திருமுறையாக வகுக்கப்பட்டன. கருங்குழிக்கு வந்தபின் சிதம்பரம் வழிபாட்டு காலத்தில் சிதம்பரத்தை குறித்து பாடப்பட்ட 8 மாலைகள், ஆளுடைய நால்வர் அருள் மாலை 4 ஆக 12 நூற்பகுதிகளை கொண்ட 238 பாடல்கள் அடங்கியன 4 திருமுறையாக வகுக்கப்பட்டன. திருத்தணிகை பாடல்கள் 5 திருமுறையாக வகுக்கப்பட்டிருந்தன. முருகன் பாசுரங்கள் என்னும் வேறு பெயரும் இந்த திருமுறைக்கு உண்டு. 604 பாடல்களை கொண்ட 56 பதிகங்கள் இந்த திருமுறையில் உள்ளன. அடிகளின் ஆணைப்படி தற்போது வெளியிட வேண்டாம் என வைக்கப்பட்ட பாடல்கள் 6 திருமுறையின் பார்ப்பட்டன. இது 3 பகுதிகளை உடையது. முதல் பகுதி கருங்குழி பாசுரங்கள் என்றும் பூர்வஞான சிதம்பர பகுதி என்றும் அழைக்கப்படும். இது 476 பாடல்களை கொண்ட 24 நூல் பகுதிகளை கொண்டது. இரண்டாம் பகுதி வடலூர் பகுதி என்றும் உத்தரஞான சிதம்பர பகுதி என்றும் அழைக்கப்படும். இதில் 635 பாடல்களை கொண்ட 40 நூல்கள் உள்ளன. மூன்றாம் பகுதி சித்திவளாக பகுதி என்று அழைக்கப்படும். இதில் 44 நூற்பகுதிகள் உள்ளன. திருவற்றியூர் பற்றிய பாடல்கள் அனைத்தும் 1, 3 ஆகிய திருமுறைகளிலும், தில்லை பற்றிய பாடல்கள் முறையே 4, 6 திருமுறைகளிலும், தில்லை மற்றும் திருவற்றியூர் பற்றி கலந்து பாடிய பாடல்கள் 2 திருமுறையிலும், முருகன் பற்றிய பாடல்கள் 5 திருமுறையிலும் அடங்குமாறு பகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய தனி சிறப்பு. திருவருட்பா முதல் வெளியீட்டு பணி 1860 தொடங்கி 1867 முடிவடைகிறது. இந்த காலகட்டத்தில் முதல் 4 திருமுறைகள் மட்டுமே அச்சுக்கு தயார் நிலையில் இருந்தன. அது மட்டுமன்றி அது வள்ளலாரின் நேரடி மேற்பார்வையில் உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை ஒற்றியூர் பாடல்களையும் மற்றவர்களையும் அச்சிடத் தொடங்குவதாய் கேள்விப்படுகிறேன். அவைகளையும் தற்காலம் நிறுத்தி வைத்தால் நான் அவ்விடம் வந்தவுடன் இந்த இடத்தில் இருக்கின்ற இன்னும் சில பாடல்களையும் சேர்த்து அச்சிட்டுக் கொள்ளலாம் என்று இருக்கும் ரத்னமுதிரியாருக்கும் செட்டியார் அவர்களுக்கு தாங்கள் வரைந்த கடிதத்தில் குறித்த வண்ணம் சிதம்பரம் விஷயமான பாடல்களை தங்கள் கருத்தின்படி அச்சிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூடலூர் அப்பாசாமி செட்டியாருக்கும் எழுதிய கடிதங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அத்துடன் தான் இன்னும் சில நூல்களை வெளியிடப் போவதாக அறிவித்து அந்த புத்தகத்தின் இறுதியில் 43 நூல்கள் கொண்ட பெயர் பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். பட்டியலில் குறிப்பிட்டபடி எந்த நூலும் வெளிவரவில்லை என்று ஒரு கருத்து உண்டு. இதே தவறாக கருத்தாகும். உலகலாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம், அதுவும் குடும்பகோரம் என்ற 2 நூல்கள் வெளிவந்திருப்பதாக அறிய முடிகிறது. தொழுவூரார் பதிப்பில் பாடல்கள் அச்சாகியுள்ள அமைப்பு முறையை நோக்கும்போது பத்தி